தியாகத்தின் மாதாவே, சிலுவையடியிலே சிந்தை நொந்தழுதாயோ, வியாகுல மாமரியே மாதாவே. சிலுவை பாதை முன்னுரை. நம் அன்னை பேசுகிறார். என் அன்பு மகனே, மகளே, என்னை பார். நான் தான் உன் தாய் அன்னை மரியாள் பேசுகின்றேன். கபிரியல் தூதரின் தேவ செய்திக்கு செவிமடுத்து என்னையே அடிமையாக கையளித்து தேவகுமாரனை என் உள்ளத்தில் உதிரத்தில் சுமந்து பெற்றெடுத்தேன். 30 ஆண்டுகள் என் மகன் இயேசுவை கண்ணின் மணி போல் கனிவுடன் காப்பாற்றி வந்தேன். பரமபிதாவின் சித்தத்திற்கு பணிந்து என் மகன் இயேசு 3 ஆண்டுகள் நற்செய்தி பணி செய்தார். உலகம் என் மகனை வெறுத்தது. கசையடி முள்முடி அவருக்கு கொடுத்தது. பாரசிலுவை சுமந்து என் மகன் கல்வாரி மலை நோக்கி தள்ளாடி தள்ளாடி அடிமேல் அடி வைத்து விழுந்து எழுந்து நடந்து சென்று கழ்வர்கள் நடுவில் கொலை செய்யப்பட்ட கொடூரத்தை என் மகனே, மகளே, உனக்கு எடுத்து சொல்கின்றேன். என் பின்னே வா. என் மகன் சுமந்த சிலுவை அவர் தோள் மீதிருந்து இன்னும் இறக்கப்படாமல் உங்களில் உங்கள் சகோதர சகோதரிகளின் தோள்கள் மேல் சுமத்தப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து ஏற்று கண்ணீர் சிந்த கருணையுடன் உங்களை அழைக்கின்றேன். வா மகனே, வா மகளே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். முதலில் தூய ஆவியானவரின் அருள் கொடைகளை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே எழுந்தருளீர், வானில் நின்றும் உமது பேரொளியின் அருட்சுடர் என் மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருளீர், நன்கொடை வள்ளலே வந்தருளீர், இதய ஒளியே வந்தருளீர், உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையை தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்பருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருளாற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை, நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருவீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமீன். சிலுவை பாதை தொடக்க ஜெபம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். நாம் செய்த பாவங்களுக்கு மனதுருகி உத்தம மனஸ்தாப ஜபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனமோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என்மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனிதமாதாவே,
வியாழ அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். முதல் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகளே, என் மகன் இயேசுவை பார். சிவப்பு அங்கி அணிந்தவராய், சிரசில் முள்முடி தாங்கியவராய், சிதைக்கப்பட்ட உடலில் எண்ணற்ற காயங்களோடு கைகள் கட்டி தலை கவிழ்ந்தவராய் என் மகன் இயேசு பிலாத்துவின் முன் நிறுத்தப்படுகிறார். தலைமை குருக்களின் தூண்டுதலின் அடிப்படையில் அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என ஓநாய்கள் மந்திபோல் கூச்சலிடும் மக்களின் கூக்குரலுக்கு பயந்து தன் மனைவியின் எச்சரிக்கையை துச்சமென தூக்கி எறிந்த பிலாத்து, இவனை கொண்டு போய் நீங்களே உங்கள் சட்டப்படி சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள் என்ற அநியாய தீர்ப்பை அறிவித்தான். என் மகன் இயேசுவின் அவல கோலத்தையும் பிலாத்துவின் அநியாய தீர்ப்பையும் எண்ணி நீ கலங்குகிறாய், கண்ணீர் வடிக்கின்றாய். என் அன்பு பிள்ளைகளே, உன் சுயநலத்திற்காக உன் நற்பெயரை காப்பாற்றிக்கொள்ள பிறரின் நிர்பந்தங்களுக்கு பயந்து உன் வீட்டில் உள்ளவர்கள் மீது இல்லாதது பொல்லாதது சொல்லி எத்தனை முறை அநியாய தீர்ப்பிட்டிருக்கின்றாய். உன்னுடைய அநியாய தீர்ப்பால் கண்ணீர் வடித்தவர்கள் எத்தனை பேர்! அவர்களின் வேதனையை எண்ணிப்பார், மனம் வருந்து, கண்ணீர் சிந்து. ஜெபம். எங்கள் அன்பு இயேசுவே, யாதொரு குற்றமோ பாவமோ அறியாத உம்மை சாவுக்கு தீர்ப்பிட்டார்கள். வாழ்வும் வழியும் உண்மையுமான உம்மையே நாங்கள் பின்பற்றவும் தவறான தீர்ப்பு வழங்காதிருக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே, மகளே, விண்ணையும் மண்ணையும் உன்னையும் என்னையும் வார்த்தையால் படைத்த என் மகன் இயேசுவுக்கு உலகம் தந்த பரிசு பாரச்சிலுவை. முடவனை நடக்க செய்தார், பார்வையற்றவனுக்கு பார்வை அளித்தார், தொழு நோயாளனை சுகப்படுத்தினார், இறந்தவர்களை உயிர்ப்பித்தார், எங்கு சென்றாலும்
நன்மைகளையே செய்து சென்ற என் மகன் இயேசு ராஜாவுக்கு யூதகுலம் தந்த பரிசுதான் இப்பாறச் சிலுவை. மரத்தால் மனுக்குலத்திற்கு வந்த பாவத்தின் சுமையை போக்க மானுட மகன் மாபெரும் பாவச்சுமையாம் பாறச்சிலுவையை அன்புடன் அரவணைத்து முத்தமிட்ட கொடுமையினை எண்ணி கலங்குகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய். என் மகனே, என் மகளே, நல்லதை நினைத்து நல்லதை பேசி நல்லதையே செய்ய அழைக்கப்பட்ட நீ தீமையை எண்ணி தீய வார்த்தைகளை பேசி தீமையான செயல்களை செய்து உன் வீட்டில் சுற்றத்தில் தொழிலகத்தில் உள்ளவர்களுக்கு பார சிலுவையாக இருந்து அவர்களை கண்ணீர் வடிக்க செய்தாயே, அதை எண்ணி மனம் வருந்து, கண்ணீர் சிந்து. ஜபம். அன்பு இயேசுவே, உம்மேல் சுமத்தப்பட்ட சிலுவை எங்கள் பாவங்களின் விளைவு என்பதை உணர்கின்றோம். யார் மீதும் அநியாயமாக பழி சுமத்தாமல் இருக்கவும் எங்கள் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் என்னும் சிலுவையை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இங்கு போகிறேன் இயேசு தேவமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தேவமே. இங்கு போகிறேன் இயேசு என் மகனே, என் மகளே, என் மகன் இயேசுவின் கண்களை கட்டி கன்னத்தில் அறைந்து உன்னை அடித்தவன் யாரென்று தீர்க்க தரிசனமாக சொல் என்று ஏளனம் செய்தனர். கசேடி கொடுத்து பகட்டாடை உடுத்தி காரி உமிழ்ந்து கைகளில் ஒரு கோலை கொடுத்து எள்ளி நகையாடி ஏளனம் செய்தனர். குழந்தையின் கையில் உள்ள பந்தை போல, குரங்கின் கையில் உள்ள மாலையைப் போல என் மகனின் உடலை சிதைத்தனர். கல்வாரி மலை நோக்கி தளர்ந்த நிலையில் தள்ளாடி நடக்கும் என் மகன் இயேசுவின் கால்களை ஓர் போர் வீரன் வேண்டுமென்றே தட்டிவிட அவர் வெட்டப்பட்ட கிளை போல் பாரசிலுவையோடு சட்டென விழுகிறார். என் மகன் பாரசிலுவையின் கீழ் விழுந்து கிடப்பதை எண்ணி பதறி அழுகின்றாய். என் மகனே, மகளே, எத்தனை முறை பிறர் வாழ்வு கெட்டுப்போக திட்டமிட்டு செயல்பட்டு அவர்களை தலைகுனிய செய்தாய். பிறர் குடும்பம் சீரழிய வேண்டும் என்று பில்லி சூனியம் ஏவல் எடுப்பு செய்திருக்கின்றாய். உனக்கு பிடிக்காதவர்களின் பிள்ளைகள் மடிய வேண்டும் என சாபமிட்டு என்னை நோக்கி எத்தனை முறை மண்டாடி இருக்கிறாய். உம்மால் விழித்தாட்டப்பட்டவர்களுக்கு ஏற்பட்ட கொடுமையை எண்ணி மனம் வருந்து, கண்ணீர் சிந்து. அன்பு இயேசுவே, சிலுவையின் பாரத்தால் நீர் முகம் குப்புற கீழே விழுந்தீர். துன்ப துயரங்களின் சுமையால் வாடுகின்ற மக்களை கனிவோடு கண்ணோக்கிட எங்களுக்கு அருள்வீராக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். போகிறே இயேசு தேவமே.
நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே, மகளே, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மணிந்தால்தான் பலன் கொடுக்கும் என்ற என் மகனின் வார்த்தைகளை உண்மை என நிரூபிக்க என் மகன் இயேசுவை கீழே விழ செய்தார்களே. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என் உதிரம் பதறியது. 30 ஆண்டுகள் அன்போடு ஆசையோடு ஊட்டி வளர்த்த என் மகனின் உடல் மண்ணில் சரிந்து சாய்ந்தபோது என் உடலில் பூகம்பம் வெடித்தது. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பார்களே. விழுந்த என் மகன் இயேசுவுக்கு ஏற்பட்ட வேதனையை விட என் உள்ளத்தில் சொல்லொன்னா வேதனை அனுபவித்தேன். போர் வீரர்கள் மத்தியில் காய்ந்த இலை போல வீழ்ந்த என் மகனை தேற்ற ஓடினேன். என் மகன் இயேசு ராஜாவே, உன் பின்னே நான் வருகிறேன், துணிந்து செல் என என் பார்வையால் பார்த்தேன். என் மகனே, மகளே, என் மகன் இயேசு என்னை ஒருபோதும் மனம் நோக செய்ததில்லை. ஆனால் நீ உன் தந்தை தாயை மனநோக செய்தாய், அவமதித்தாய், கீழ்ப்படிய மறுத்தாய், அடித்தாய், முதுமையில் அவர்களை ஆதரிக்கவில்லை, பிச்சை எடுக்க செய்தாய். உன் தாய் தந்தைக்கு உன்னால் ஏற்பட்ட கொடுமைகளை எண்ணி மனம் வருந்து கண்ணீர் சிந்து. அன்பு இயேசுவே, உம்மை ஈன்றெடுத்த அன்னை மரியா உம் துன்பங்களை கண்டு மனமுடைந்தார். அந்த அன்னையின் அரவணைப்பில் நாங்கள் என்றும் மகிழ்வு கொள்ள அருள்வீராக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். என் அன்பு மகனே, மகளே, என் மகன் இயேசு ஏழை குடும்பத்தில் பிறந்த என் கணவர் சூசையப்பரையும் என்னையும் தெரிந்து கொண்டார். ஏழையாக ஊருக்கு வெளியே இருக்கும் சத்திரத்தில் பிறக்கவும் திருவுளம் கொண்டார். ஏழை எளியவர்களை சிறுவயது முதல் நேசித்தார். எனவேதான் ஏழை மீனவர்களை தன் சீடர்களாக தெரிந்தெடுத்தார். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் கடவுளின் அரசு உங்களதே என எடுத்தியம்பினார். எளியவர்களோடு இருப்பதில் இன்பம் கொண்டார். பணம் மனிதரின் மனதை மடக்கி சீரழிக்கும் மருந்து என்பதை உணர்ந்த அவர், பணம் பகட்டான வாழ்வு, நம்மை வானக வாழ்வுக்கு அழைத்து செல்லாது என்பதை உணர்ந்தவர் அதை அடியோடு வெறுத்தார். ஏழை சீமோன் உதவியை இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டார். என் மகனே, மகளே, பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் ஆணிவேர். பொருளாசை சிலை வழிபாட்டிற்கு சமம். ஏழையாயிருப்பது இறைவனின் சபம் என்று தவறாக எண்ணி பணத்தையும் பகட்டான உடையையும் வசதி நிறைந்த வாழ்க்கையையும் தேடி ஓடி சோர்ந்து போன உன்
அவள நிலையை எண்ணி மனம் வருந்து கண்ணீர் சிந்து, அன்பு இயேசுவே, கடின சிலுவையை நீர் சுமந்து செல்ல சீமோன் என்பவர் துணை செய்தார். எங்கள் சகோதர சகோதரிகளின் துன்பங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களின் சிலுவை பாரத்தை குறைத்திட எங்களுக்கு துணை செய்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். இங்கு போகிறேன் என் அன்பு மகனே மகளே, திருடர்களால் உடைமைகள் பறிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு குட்டியுராய் விடப்பட்ட வழிப்போக்கனை கண்ட குருவும் லேவியனும் கண்டும் காணாதவாறு கருணையின்றி கடந்து சென்றார்கள். என் மகன் இயேசுவை கசையால் அடித்து காரி உமிழ்ந்து காலால் உதைத்து கொடுமைப்படுத்தியதை பார்த்தவர்கள் பார்க்காதவாறு போர் வீரர்களுக்கு பயந்து ஒதுங்கி கைகட்டி வாய்ப்பொத்தி நிற்கின்றார்கள். நல்லவரை ஏன் துன்புறுத்துகிறீர்கள் என்று யாரும் கேட்கவில்லை. உண்மை பேசியவரை ஏன் இம்சைப்படுத்துகிறீர்கள் என்று யாரும் தடுக்கவும் இல்லை. என் மகன் இயேசுவுக்கு உதவி செய்ய ஒரு சிலரை அழைத்தேன். அவர்களும் வர பின்வாங்கினார்கள். என் மகனுக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு இருந்த வேளையில் வீரப்பெண் வெரோனிகா ஓடோடி வந்து என் மகனின் முகத்தை துடைத்து என் மகனுக்கும் எனக்கும் ஆறுதல் அளித்தாள். என் மகனே மகளே, தீமை செய்பவனை விட தீமையை பார்த்து கண்டிக்காமல் இருப்பவன் இருமடங்கு தீமை செய்கிறான். அநியாயம் என்று தெரிந்தும் ஆமைபோல் ஊமையாகி ஒதுங்கி செல்கிறாய். உதவி செய்ய முடிந்தும் ஊர்வம்பு நமக்கெதற்கு என்ற அலட்சியத்தால் விலகி செல்கின்றாய். எனக்கு ஆறுதல் கிடைக்காதா என ஏக்கத்தோடு காத்திருக்கும் உள்ளத்திற்கு காயப்பட்டு கண்ணீர் வடிக்கும் அனாதைக்கு இது இவள் பாவத்தால் வந்தது என ஏளனம் பேசி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுகின்றாய். தீமையை கண்டும் காணாதவாறு செல்லும் உன் அலட்சிய போக்கால் ஏற்படும் கொடுமைகளை எண்ணி மனம் வருந்து கண்ணீர் சிந்து. அன்பு இயேசுவே, வியர்வையாலும் இரத்தத்தாலும் கரைப்பட்ட உம் திருமுகத்தை ஒரு பெண்மணி அன்போடு துடைத்து உமக்கு ஆறுதல் அளித்தார். எங்கள் வீட்டிலும் நாட்டிலும் உலகிலும் கவலையால் வாடும் அனைவரின் துன்பங்களையும் துடைத்திட எங்களுக்கு அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். இங்கு போகிறேன் இயேசு தேவனே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தேவனே. இங்கு போகிறேன் தேவமே, எனக்காய் சிலுவையே.
நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே, மகளே, என் மகன் இயேசு நடந்து சென்ற கல்வாரி மலைப்பாதை, கரடு முரடுள்ள கற்கள் முட்கள் நிறைந்த கடின பாதை, கல்லின் மேல் கால் வைக்க கால் தடுமாறி முகம் குப்புற விழுகின்றார். அம்மா அம்மா, தடுமாறி விழுந்துவிட்டேன் அம்மா என்ற என் மகனின் அலறல் என் காதில் மட்டும்தான் ஒலித்தது. என் மகனே இயேசுவே, உன் தாய் நான், உன் பின்னே வருகின்றேன், திடம் கொள், எழுந்து நட என்ற எனது குரல் என் மகனுக்கு மட்டும் கேட்கின்றது. எழுந்து நடக்கின்றார். பாவம் பாதாள சிறையில் விழுந்து கிடந்த மனிதனை தூக்க மனித சாயலில் வந்த என் மகன் இயேசு பாரசிலுவையின் அடியில் தடுமாறி விழுந்ததை எண்ணி நீ கலங்குகின்றாய், கண்ணீர் வடிக்கின்றாய். என் மகனே, மகளே, உன் வாழ்க்கையில் பள்ளங்கள், மேடுகள், வெற்றிகள், தோல்விகள், சாதனைகள், வேதனைகள், இன்பங்கள், துன்பங்கள், புகழ்ச்சி கீதங்கள், பழி சொற்கள், நிந்தைகள் வருவது சகஜம். துன்பத்தைக் கண்டு துவளாதிருக்கும் உள்ளத்தையும், இன்பத்தைக் கண்டு இலகாதிருக்கும் உறுதியான மனதையும் என் மகனிடம் கேள். தவறி தடுமாறி விழும்போதெல்லாம் எழுந்து நடக்க வரம் கேள். அன்பு இயேசுவே, சிலுவையின் பாரம் உம் தோள்களை அழுத்தியதால் நீர் மீண்டும் ஒருமுறை கீழே விழுந்தீர். ஆனால் மன உறுதியோடு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தீர். நாங்களும் ஏமாற்றத்தையும் தோல்வியையும் கண்டு துவண்டு விடாமல் துணிந்து எழுந்து உம்மேல் நம்பிக்கை வைத்து முன்னேறி சென்றிட அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். என் அன்பு மகனே, மகளே, பாவம் செய்தேன், பாவத்தின் மேல் பாவம் கட்டி கொண்டேன், அதனால் எனக்கு என்ன தீமை வந்தது என்று சொல்லும் என் பிள்ளைகள் எத்தனை பேர். மனுக்குல பாவத்தினால் உருவாக்கப்பட்ட பாரச்சிலுவையை என் மகன் இயேசு தோளில் சுமந்து வந்த பரிதாபத்தை எண்ணி எருசலேம் பெண்கள் கதறி அழ, எனக்காக அழாதீர்கள், உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளின் பாவங்களுக்காக தினமும் கதறி அழுங்கள் என்கிறார். ஏனெனில் பாவத்திற்காக அவர் பாதத்தில் அழுத பாவியை பாராட்டி, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, காரணம் இவள் காட்டிய பேரன்பே என்றார். என் மகனே, மகளே, உலகத்திலுள்ள பாவிகளெல்லாம் பெரும் பாவி நானே
என்றார் புனித சின்னப்பர். தன் பாவத்திற்காக வாழ்நாள் முழுவதும் மனம் வருந்தி அழுதார் புனித ராயப்பர். ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்கிறார் தாவீது. நாம் தண்டிக்கப்படுவது முறையே. நம் செயல்களுக்கு தக்க பலனை பெறுகின்றோம் என்று ஏற்றுக்கொண்டான் நல்ல கள்ளன். இயேசுவே, நான் பாவி, உம் இரக்கத்தால் என்னை கழுவி தூய்மையாக்கும் என தினமும் அறிக்கையிட்டு உன் பாவங்களுக்காகவும் உன் குடும்பத்தாரின் பாவங்களுக்காகவும் கண்ணீர் சிந்து. அன்பு இயேசுவே, உமக்கு நேர்ந்த சொல்லற்கரிய துன்பங்களையும் பாராமல் நீர் பிறருக்கு ஆறுதல் கூறினீர். தன்னலம் பாராது பிற நலம் நோக்கவும் துன்புறுவோருக்கு ஆறுதல் கூறவும் எங்களுக்கு நல் மனத்தை தந்து தூய வாழ்வில் நாங்கள் நடந்திட அருள்வீராக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஒன்பதாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே, மகளே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்றழைத்த என் மகன் இயேசு ஏழை எளியவர்களின் சுமைகளை சுமந்தார், பாவிகளின் நண்பராயினார், வழிமாறி தடம்புரண்ட மக்களுக்கு வாழ்வின் வழியானார், ஒளி இழந்து இருண்டு போன மனக்கண்களுக்கு ஒளி விளக்கானார், வாழ்வில் களை இழந்து வாழ்நாளில் விளிம்புக்கு துன்பத்துயரத்தால் தள்ளப்பட்ட கைவிடப்பட்ட அநாதைகளின் அடைக்கலமானார். இதயத்தில் இரக்கம் இல்லாதவர்கள் அன்பு இல்லாதவர்களே. ஊனமுற்றவர்கள் உடலில் ஊனமுற்ற தொழுநோயாளிகள் ஊனமுற்றவர்களே அல்ல என்று உரக்கக் கூவினார். உண்மையை மட்டும் பேசி நன்மையை நாள்தோறும் செய்த என் மகன் இயேசு என்னும் சுமை தாங்கி மண்ணில் சாய்ந்தார் என்று கண்ணீர் சிந்துகிறாய். என் மகனே, மகளே, என்னை பின்செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து நாள்தோறும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்ற என் மகனின் அன்பு குரலை கேட்டு உன் வாழ்வில் வரும் சுமைகளையும் உன்னை அன்பு செய்கின்றவர்களின் சுமைகளையும் உன் குடும்பத்தின் சுமைகளையும் தாங்கி நீ வழி நடக்கும்போது மண்மீது சாயலாம், கண்ணீர் சிந்தலாம், அது உனக்கு மீட்பு தரும். மாறாக உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் நீ எத்தனை முறை சுமக்க முடியாத சுமையாக பாரமாக இருந்தாய் அதை எண்ணி மனம் வருந்து கண்ணீர் சிந்து. அன்பு இயேசுவே, மீண்டும் மீண்டும் கீழே விழுந்ததால் உம் உடல் எல்லாம் இரத்தமாயிற்று. எங்கள் பாவங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர். எங்கள் சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் நாங்கள் தூய்மையோடு வாழவும் பாவத்தை வெறுத்து
உம் அன்பில் எந்நாளும் வளரவும் எங்களுக்கு அருள்வீராக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். என் அன்பு மகனே, மகளே, பரிசுத்த நிலையில் படைக்கப்பட்ட மனிதன் இறைவனோடு நெருங்கிய உறவு கொண்டிருந்த பொழுது அவனது நிர்வாணம் அவனுக்கு அவமானம் தரவில்லை, அருவறுப்பையும் உணர்த்தவில்லை. நான் எனக்கு போதும், இறைவன் எனக்கு வேண்டாம் என்று கீழ்ப்படிய மறுத்து தன்னை படைத்த இறைவனுக்கு எதிராக போராட துணிந்த மனிதனுக்கு நிர்வாணம் அவமானத்தை தந்தது, அருவறுப்பை உணர்த்தியது. மனுக்குல பாவத்தினால் வந்த நிர்வாணத்தின் அவமானத்தை போக்க வந்த என் மகன் இயேசு பலர் மத்தியில் நிர்வாணத்தின் அவமானத்தை அனுபவித்தார். வயல்வெளி மலர்களை உடுத்தியவர், வானத்து பறவைகளுக்கு தினமும் உணவு கொடுத்து காப்பவர், ஆடையின்றி நிர்வாணத்தின் கொடுமையை அனுபவிப்பதை எண்ணி நீ கலங்குகிறாய், கண்ணீர் வடிக்கிறாய். என் மகனே, மகளே, நிர்வாணியாய் என் தாய் வயிற்றி நின்று வெளிப்பட்டேன், நிர்வாணியாகவே திரும்பி போவேன் என்ற யோபுவின் வார்த்தையை எண்ணிப்பார். பிறரை பற்றி புறங்கூறும் உன் இல்லாத பொல்லாத வார்த்தைகளினால் நற்பெயர் என்ற ஆடை உரிக்கப்பட்டு நிர்வாணத்தின் அவமானத்தின் கொடுமையை அனுபவித்து கண்ணீர் சிந்தியவர்கள் எத்தனை பேர்! உன் கணவன் மீது, மனைவி மீது சந்தேகப்பட்டு பிறர் மத்தியில் அவர்களை குறித்து தவறான கட்டுக்கதைகளையும் பொய் மூட்டைகளையும் அவிழ்த்துவிட்டு நிர்வாணத்தின் அவமானத்தை அவர்கள் அனுபவிக்க விட்டுவிட்டு நிம்மதி அடைய நினைக்கும் நிர்பாக்கியர்களே, உங்களுக்கு வரப்போகும் நிர்வாண நிர்பாக்கியத்தை எண்ணி மனம் வருந்துங்கள், கண்ணீர் சிந்துங்கள். அன்பு இயேசுவே, உம் உடைகளை களைந்தவர்கள் உம்மை அவமானத்திற்கு உள்ளாக்கினார்கள். வறுமை, அரசியல், அடக்குமுறை, அதிகார பாணி போன்ற அவலங்களால் மனித உரிமையும் மாண்பும் உரியப்பட்டு நிர்வாணமாக்கப்படுகின்ற எம் சகோதர சகோதரியரை நினைத்து பார்க்கின்றோம். உம் உடன் பிறப்புகளாகிய அவர்களது மாண்பினை காத்து போற்றிட எங்களுக்கு அருள்வீராக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். போகிறேன்.
மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை நீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே, மகளே, உங்கள் உடல் கடவுளின் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்கள் உடலில் கடவுளை மகிமைப்படுத்துங்கள். கடவுளின் ஆலயத்தை எவனாவது அழித்தால் கடவுளே அவனை அழித்து விடுவார் என்ற இறை வார்த்தைகளை எண்ணிப்பார். உன் கண்தான் உன் உடலுக்கு விளக்கு. ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குபவன் எவனும் ஏற்கனவே தன் உள்ளத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்னும் வேத வசனங்களை நினைத்துப்பார். என் மகன் இயேசுவின் உடல் கழுமரத்தில் மூன்று அணிகளால் அறையப்பட்டு துடிதுடித்ததை எண்ணி கலங்குகிறாய், கண்ணீர் வடிக்கிறாய். என் மகனே, மகளே, மனிதன் செய்யும் பாவமெல்லாம் உடலுக்கு புறம்பானது. கெட்ட நடத்தை சொந்த உடலுக்கே எதிரான பாவம் என்பதை உணர்ந்து விபச்சார பார்வை சிந்தனை குடும்பத்தில் பிரமாணிக்கத்துக்கு எதிராக கொண்ட தகாத உறவுகள் ஓரின சேர்க்கை சுய இன்பம் போன்ற பலவீன பாவங்களை எண்ணி மனம் வருந்து இயேசுவே, என் பரிசுத்த உடலுக்கு எதிராகவும் பிறர் உடலுக்கு எதிராகவும் செய்த எண்ணற்ற என் பாவங்களை மன்னியும். உம் இரத்தத்தால் என் உடலை கழுவி பரிசுத்தமாக்கும் என ஜெபித்து கண்ணீர் சிந்து. அன்பு இயேசுவே, சிலுவையில் நீர் அறையப்பட்ட போது உம் கைகளையும் கால்களையும் ஆணிகளால் துளைத்தார்கள். உம் திரு காயங்களால் நீர் எங்கள் காயங்களை குணமாக்கினீர். நீர் சிந்திய இரத்தத்தால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளோம். அவமான சின்னமாகிய சிலுவையை நீர் மீட்பின் கருவியாக்கியது போல நாங்களும் எங்கள் துன்பத் துயரங்களை உம் சிலுவையோடு இணைத்து உம் மீட்பின் பலன்களை இடைவிடாது துய்த்து அனுபவித்திட எங்களுக்கு அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இங்கு போகிறேன் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை நீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே, மகளே, என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என என் மகன் இயேசு கதறினார். ஏனெனில் உலகத்தை அவர் நேசித்தார். உலகம் அவரை வெறுத்தது. சீடர்களை அவர் நேசித்தார். யூதாசு அவரை காட்டி கொடுத்தான். ராயப்பர் மறுதளித்தார். மற்றவர் சிதறி ஓடினர். பலரை அவர் குணப்படுத்தினார். பலரும் பலவாறாக ஏளனம் பேசினர். வருவோர் போவோர் வசை பாடினர். துன்பத்தில் தோள் கொடுக்க ஆளில்லாமல் கைவிடப்பட்டவராக, எல்லாராலும் வெறுக்கப்பட்டவராக, ஊருக்கு வெளியே கல்வாரி மலையில் கல்வர்களின் நடுவில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே வேதனையோடு மரித்த என் மகன் இயேசுவின் கொடுமையை எண்ணி நீ கலங்குகிறாய்,
கண்ணீர் வடிக்கிறாய். என் மகனே, மகளே, எனக்கு என் தாயின் அன்பு கிடைக்கவில்லையே. என் தந்தை என்னை வெறுக்கின்றார். என் பிள்ளைகள் என்னை ஆதரிக்கவில்லை. என் கணவன் என் மீது சந்தேகப்பட்டு என்னை வெறுக்கின்றார், குடிக்கின்றார், அடிக்கின்றார். என் குடும்பத்தை கவனிப்பதில்லை. என் மனைவி எனக்கு துரோகம் செய்துவிட்டால் என்னை மதிப்பதில்லை. பிள்ளைகள் மத்தியில் என்னை அவமதிக்கின்றாள். என்னை எல்லோரும் வெறுக்கின்றார்கள். நான் யாருக்காக வாழ வேண்டும்? சாவதே மேல். நான் அனாதை, தனிமரம் என்றெல்லாம் எண்ணி கைவிடப்பட்ட நிலையில் தள்ளப்பட்ட கல்லாக இருக்கும் நீ அனாதைகளின் அடைக்கலமாம். என் மகன் இயேசுவிடம் அடைக்கலம் தேடு. அவர் உன்னை ஆதரிப்பார். அழாதே. அன்பு இயேசுவே, வானத்திற்கும் பூமிக்கும் இடையே நீர் சிலுவையில் தொங்கினீர். மனிதரை கடவுளின் பிள்ளைகளாக்கிட நீர் எம்மில் ஒருவராக மாறினீர். சிலுவையில் தொங்கிய போது நீர் உரைத்த சொற்களை நினைத்து பார்க்கிறோம். தாகமாயிருக்கிறது என்று கூறிய இயேசுவே எங்கள் ஆன்ம தாகத்தை வளர்த்தருளும். எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி உயிர் நீத்த இயேசுவே, நாங்கள் கடவுளின் திருவுளத்தை இறுதி வரை நிலைத்து நின்று நிறைவேற்றிட அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். அம்மா வியாக்குல தாயே, சோகம் மிகுந்தழுதாயோ, ஆறுதல் சொல்ல ஒரு ஆளில்லையோ, ஆறுதல் சொல்ல ஒரு ஆளில்லையோ, அழுவதற்கும் கண்ணில் நீரில்லையோ, அழுவதற்கும் கண்ணில் நீரில்லையோ. அம்மா வியாக்குல தாயே, சோகம் மிகுந்தழுதாயோ. 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை நீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே, மகளே, உன் தாயாகிய என்னை பார். எனக்கு வந்த வேதனையை கேள். எனக்கு பத்தாவாகிய சூசேப்பர் என்னையும் என் மகனையும் தனியே தவிக்க விட்டு மரித்து போனார். என்னை நேசித்த என் ஒரே அன்பு மகன் இயேசுவும், அம்மா இதோ உன் மகன் என கூறி அர்லப்பர் கையில் ஒப்படைத்து விட்டு என்னை அனாதையாக்கிவிட்டு மரித்து போனார். நான் விதவையாகிவிட்டேன். என்னை அம்மா அம்மா என்றழைக்க ஆளில்லாத நிலையில் நான் தனிமரமானேன். என் மகன் என்னோடு இருந்தபோது சொன்ன அன்பான வார்த்தைகளையும் செய்த பாசமிக்க செயல்களையும் எண்ணி எண்ணி, இயேசுவே, என் அன்பு இயேசுவே, என்னை தனியே தவிக்க விட்டுவிட்டாயே என்று விம்மி ஓலமிட்டு அழுதேன். வருவோர் போவோரின் இழிச்சொல்லும் என் வேதனையை அதிகப்படுத்தியது. என் வேதனையை எண்ணி நீ கலங்குகிறாய், கண்ணீர் வடிக்கிறாய். என் மகனே, மகளே, உன் அன்புக்காக ஏங்கும் உன் தாய், உன் தந்தை, உன் மனைவி, உன் கணவன், உன் பிள்ளைகள் இவர்களை எண்ணிப்பார். என் மகன் மகள் என்னை பார்க்க வரவில்லையே என ஏங்கும் பெற்றோர்கள் எத்தனை பேர். என் கணவர் என்னையும் என் பிள்ளைகளையும் தனியே தவிக்க விட்டு ஓடிப்போனார், திரும்பி வரவில்லையே என்று ஏங்கும் மனைவிகள் எத்தனை பேர். என் அன்பு பெற்றோர் மரித்து போனார்கள் என கண்ணீர் வடிக்கும் பிள்ளைகள் எத்தனை பேர். உனது அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் உள்ளங்களை
அன்பு செய்யாமல் மனநோக செய்த குற்றத்தை நினைத்து கண்ணீர் சிந்து. அன்பு இயேசுவே, உயிரற்ற உம் சடலத்தை உம் அன்னை மரியா தம் அடியில் கிடத்தி அழுது புலம்பினார். அவரை எங்களுக்கு அன்னையாக அளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் மேல் கொண்ட எல்லையற்ற அன்பினால் நீர் எங்களுக்காக உயிர் துறந்தீர். உமது சாவு எங்களுக்கு வாழ்வு வழங்கிற்று. நாங்களும் உமது புகழ்ச்சிக்காகவும் பிறருடைய ஈடேற்றத்திற்காகவும் அயராது உழைத்திட அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். பதினான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே, மகளே, அப்பா, உம் கரத்தில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்ற அலறல் கல்வாரி மலையெங்கும் எதிரொலிக்க என் மகன் இயேசு மரித்து போனார். அடுத்த நாள் ஓய்வு நாள், கல்லறை தோண்ட நேரமில்லை. அன்று என் மகன் பிறக்க இடம் வேண்டும் என தேடி அலைந்தேன். சத்திரத்தில் இடமில்லை, மாட்டுத் தொழுவத்தில் இடம் கிடைத்தது. இன்று என் மகனை அடக்கம் செய்ய கல்லறை வேண்டும் என கையேந்தி நின்றேன். பலர் கைவிரிக்க ஒருவர் மட்டும் உதவினார். அவர் பின்னே வந்தேன். என் நிலை யாருக்கும் வரக்கூடாது என்று அழுதேன், அழுதேன். என் மகனே, மகளே, மனிதனே, நீ மண்ணாய் இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். மனிதனின் வாழ்வு வயல்வெளி புல்லுக்கும் மலருக்கும் சமம். புல் உலர்ந்து போகிறது, மலர் மடிந்து போகின்றது. வாழ்வு எப்படியோ அப்படியே உன் மரணம் அமையும். உனக்கு வரப்போகும் சாவை எண்ணி உன் பாவ வாழ்வை மாற்றிக்கொள்ள மனம் அருந்து, கண்ணீர் சிந்து. அன்பு இயேசுவே, உமது உடல் கல்லறையில் வைக்கப்பட்டாலும் மண்ணோடு மண்ணாகி அழிந்து போகவில்லை. நாங்களும் திருமுழுக்கின் வழியாக உம்மோடு கல்லறையில் அடக்கப்பட்டோம், பாவத்திற்கு இறந்தோம். ஆனால் நீர் புத்துயிர் பெற்று எழுந்தது போல எங்களுக்கும் ஆன்மீக வாழ்வு அளித்து புதிய மனிதர்களாக வாழ நீர் வழி செய்தீர். யாம் பெற்ற வாழ்வு இவ்வையகம் பெற்று மகிழ்ந்திட அருள்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் உத்தரப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டியும் இயேசு கற்பித்த ஜபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன்.
நம் சொந்த கருத்துக்களுக்காக அன்னையின் பரிந்துரையை வேண்டி ஒப்பு கொடுப்போம். இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தம் தாயை நமக்காக அளித்தார். அந்த வியாகுல தாயை நோக்கி, தன் ஒரே மகனை இழந்து துக்கத்தில் வாடும் நம் தேவத்தாயை நோக்கி ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய இயேசுநாதரின் மிகுந்த நேசமுள்ள திருமாதாவே, மனஸ்தாபத்தினால் நொறுங்கி உள்ளத்தோடு உம்மை நோக்கி திரும்பும் எவனையும் தள்ளிவிடாதவரும், துன்பப்படுவோரை தேற்ற மறுக்காதவருமாகிய தேவருடைய திருப்படத்தின் முன்பாக நீசப்பாவியாகிய நான் ஆழ்ந்த பக்தியோடு வந்து என் முழு பலத்தையும் கொண்டு உம்மை நேசிக்கவும் வாழ்த்தி துதிக்கவும் வேண்டிய வரப்பிரசாதத்தை எனக்கு பெற்று தந்தருளும்படியாக உம்மை இறந்து மன்றாடுகிறேன். ஓ மரியாயின் இரக்கமுள்ள திரு இருதயமே, மிக அநேக பாவிகள் ஏற்கனவே உம்மிடமிருந்து இரக்கத்தை பெற்று கொண்டது போலவே நானும் உம்மிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தயை செய்தருளும். ஏனெனில் ஓ மகாபரிசுத்த மரியாயே, உம்முடைய இருதயம் இரக்கத்தின் இருதயமே அன்றி வேறு என்னவாயிருக்கிறது? இந்த கிருபையின் ஆசனத்திடமிருந்து அந்த வரப்பிரசாதத்தை மன்றாடி கேட்கும் யாருக்கும் அது மறுக்கப்படுவது எப்படி? மிகுந்த கருணையும் தயவிறக்கமும் உள்ள மாதாவே, துன்பப்பட்டுள்ள ஓர் இருதயத்திற்கு உம்முடைய தயவும் ஆதரவும் எவ்வளவு அதிகமாய் தேவைப்படுகிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஏனெனில் மனுக்குளம் முழுவதும் ஒன்றாய் சேர்ந்தாலும் அதனால் தாங்க முடியாத அளவுக்கு உமது துன்பங்களும் வேதனைகளும் மகா தீவிரமுள்ளவையாயிருந்தன. ஓ உமது நேசகுமாரனின் உருகுலைக்கப்பட்ட உருவத்தை நீர் கண்டு தியானித்த போதும், சிதைக்கப்பட்டதும் உயிரற்றதுமான அவருடைய திரு சரீரத்தை உமது கண்ணிமை கரங்களில் தாங்கி உமது தாய்க்குரிய இருதயத்தின் மீது மென்மையாக சேர்த்து கொண்டு எண்ணற்ற தடவைகள் அதை அரவணைத்து சுட்டரிக்கும் கண்ணீர் வெள்ளத்தை கொண்டு அதை மூடி இறுதியாக உமது இயேசுவின் காயப்பட்ட நெற்றியின் மீது உமது வாதைப்பட்ட இருதயத்தை சாய்த்த போது உமது ஆத்துமத்தை நிரப்பிய சொல்லிலடங்காத கசப்பை எந்த மனிதனினால் உணரக்கூடும்? இந்த வாக்கு கெட்டாத உம்முடைய வேதனையை உமக்கு ஞாபகப்படுத்தி என் பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்று தரும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். மரியாயே, இப்போது நீர் உமது கரங்களில் தாங்கியுள்ள இயேசுவிடம் எனக்காக பரிந்து பேசியருளும். ஓ இயேசுவே, ஓ மரியாயே, உங்கள் சொல்லொண்ணாத துன்பத்தை பார்த்து நீசப்பாவியாகிய அடியின் மீது தயவாயிருங்கள். ஓ மிகுந்த நேசத்திற்குரிய இயேசுவே, எனக்காக நீர் தாங்கிய சகல காயங்களையும் வேதனைகளையும் உமது பரலோக பிதாவுக்கு காண்பித்தருளும். அளவற்ற இனிமையுள்ள திவ்ய கன்னிகையே, தேவரீர் என் நிமித்தமாக சிந்தின கண்ணீர் முழுவதையும் அவருக்கு காண்பியும். ஓ திருச்சுதனே, ஓ மாதாவே,
எனக்காக நீங்கள் அனுபவித்த எல்லா அவஸ்தைகளையும் எல்லா இருதயவாதையையும் அவருக்கு காட்டுங்கள். மரியாயே, உமது வியாகுலங்களின் இந்த வேதனை மிக்க பரம ரகசியத்தின் வழியாக பிதாவாகிய சர்வேஸ்வரரிடமிருந்து எனக்கு இரக்கத்தை பெற்று தாரும். உமது நேச பிரிய குமாரனின் நொறுக்கப்பட்டதும் உயிரற்றதுமாகிய திரு சரீரத்தை உமது தாய்க்குரிய கரங்களில் எடுத்து முன்பு நீர் செய்த அதே விதமாக இப்போது இயேசுவின் குத்தி திறக்கப்பட்ட திருவிழாவையும் உமது உடைந்த இருதயத்தையும் அவரது கசப்பான துன்பங்களையும் உமது வேதனையுள்ள தயால இரக்கத்தையும் அவருடையவும் உம்முடையவும் சுட்டெரிக்கிற கண்ணீர்களையும் அவருடையவும் உம்முடையவும் பெருமூச்சுகளையும் ஒரே வார்த்தையில் இயேசுவும் நீரும் இவ்வுலகில் அனுபவித்த சகல துன்பங்களையும் நித்திய பிதாவுக்கு ஒப்புக்கொடுத்தருளும். இந்த துன்பங்களின் வழியாக இரக்கத்தையும் மன்னிப்பையும் எனக்கு பெற்று தந்தருளும். ஆமேன். வியாகுலங்கள் நிறைந்த மரியாயே வாழ்க. சிலுவையில் அறையப்பட்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் மிகுந்த இரக்கத்திற்கு தகுதியுள்ளவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் மிகுந்த இரக்கத்திற்கு தகுதியானவரே. புனித மரியாயே, சிலுவையில் அறையப்பட்டவரின் மாதாவே, உம்முடைய திருக்குமாரனை சிலுவையில் அறைந்த நாங்கள் மனஸ்தாப கண்ணீரை இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.